ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு தம்பதிக்கு ஆணும் பெண்ணுமா ரெண்டு குழந்தைகள். விதியோட விளையாட்டுல அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துடுறா. இதுக்கு மேல நாம என்ன செய்ய போறோம்னு தெரியாம அண்ணனும் தங்கையும் தவிச்சின்றிருந்த சமயத்துல அவ இருந்த ஊரான திண்டிவனம் பக்கத்துல மகா பெரிவா யாத்திரையா வந்திருந்தார். அவரை தரிசனம் பண்ணினா வாழ்க்கைக்கு வழி கிடைக்குங்கிற நம்பிக்கையில அண்ணாவும் தங்கையும் பெரியவாளை தரிசனம் பண்ண போனா ரெண்டு பேரும் வரிசையில நின்னு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. பெரியவா அவளை தீக்ஷண்யமா பார்த்தா. பெரியவா அந்த பையன்கிட்ட, நோக்கு பாட தெரியுமோ அப்படின்னு கேட்டார். அவன், தெரியும் பெரியவா, அம்மா ஓரளவுக்கு கத்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னான். எங்க உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு பாட அப்படின்னார். உடனே கண்களை மூடிண்டு ராமர் மேல ஒரு பாட்டு பாடினான். அவன் பாடி முடிச்சதும் புன்னகையோட பிரசாதம் கொடுத்துட்டு, நீ டிராமா எல்லாம் ஆடியிருக்கியோ அப்படின்னு கேட்டார். டிராமால நடிச்சிருக்கேன்னு சொன்னா பெரியவா தன்னை தப்பா நினைச்சிடுவாரோ அப்படின்னு ஒரு பயம். அதே நேரத்துல பொய் சொல்ல விருப்பம் இல்லாம ஆமாம்னு ஒரு ஒத்த வார்த்தையில பதில் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா மனசுல பெரியவா ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டார்னு ஒரு உறுத்தல். மறுபடியும் தனியா வந்து பெரியவாளை பார்த்தான். பெரியவா, நீங்க என்கிட்ட டிராமால ஆடியிருக்கியான்னு கேட்டேளே, நான் டிராமால நடிச்சது தப்பா பெரியவா, ஏன் அப்படி கேட்டேள், எனக்கு மனசு உறுத்தித்து அதனாலதான் திரும்பி வந்தேன்னா. இதுல ஒரு தப்பும் இல்ல, பயப்படாத, நீ ஏழரை கட்டையில பாடினியா, டிராமால நடிக்கிறவாளாலதான் அப்படி பாட முடியும், அதனாலதான் கேட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னார். அம்மா அப்பா ரெண்டு பேரும் போயிட்டா நானும் என் தங்கையும் இருக்கோம். நான் SSLC படிச்சிருக்கேன், ஒரு நல்ல வேலை கிடைச்சா நாங்க ரெண்டு பேரும் பொழைச்சுப்போம் அப்படின்னா. அந்த அறையில வெளிச்சமே இல்ல, கும்மிருட்டா இருந்தது. பெரியவா தன்னோட இடது கையால அந்த பையனோட வலது கைய தாங்கிண்டு அதுல அட்சதை போட்டு, நன்னா இருப்ப, கவலைப்படாத போ அப்படின்னார். பெரியவாளோட ஸ்பரிசம் பட்டதும் ஏதோ ஒரு உணர்வு, அந்த பையன் தன்னையே மறந்துட்டான். அதுக்கப்புறம் சில மாசத்துல அந்த ஊரை காலி பண்ணிட்டு சென்னைக்கு வந்து வேலை தேட ஆரம்பிச்சான். சில நாள்லயே பெரியவா ஆசீர்வாதத்துல நல்ல வேலை கிடைச்சது. தங்கைக்கு கல்யாணம் பண்ணினார். ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த சமயத்துல மகா பெரியவா சென்னைக்கு வந்திருந்தார். எல்லாரும் பூர்ண கும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்தா. வீட்டு வாசல்ல இன்னைக்கு என்னோட வாழ்க்கை பெரியவா போட்ட பிச்சை அப்படிங்கிற எண்ணத்தோட கண்கலங்க நின்றுட்டு இருந்தார். பெரியவாளை பார்த்ததும் வீதியிலேயே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருட்டு அறையில பார்த்த பையன் நீதானே, இதுதான் உன் வீடா அப்படின்னு கேட்டுண்டு உரிமையா உள்ள வந்து ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டார். மெதுவா ஊஞ்சல் ஆட்டிண்டு, இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னார். அவர் ரொம்ப பவ்யமா, இப்ப ஒரு பெரிய கம்பெனியில நல்ல பதவியில இருக்கேன் பெரியவா, என்னோட வாழ்க்கை நீங்க போட்ட பிச்சை பெரியவா அப்படின்னு சொன்னவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பெரியவா அங்கிருந்து மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். சரணாகதின்னு வந்த சின்ன பையனை வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு பெரியவா கொண்டு போயிட்டார். நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.